ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். லாலட்டான் செல்லமா கேட்டன் மம்முக்கா அவர் எப்படியோ லாலட்டன் ஒரு கட்டத்தில் மறந்தே போகிறாங்க அந்த படத்தை. மோகன்லால் மறந்தும் வெக்ஸாகி போகிறாரு. அதற்கு பிறகு வந்து அவருக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா துணை கதாபாத்திரம் ஒரு பேர் கிடைக்கும், நம்ம ஒரு ஸ்டார் ஆகலாம்னு நினச்சிட்டு இருக்காரு. அது போய் சென்சாரில் போய் அந்த படம் சிக்குது. இந்த திறனோட்டு முதல் படம் வந்து 25 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகுது. பிரபு என்ன நினச்சிருந்துருக்கிறாரு, மோகன்லால் கொஞ்சம் ஆக்டிடியூடான ஆள் பழகுது, இவர் டவுன் டு எர்த் பழகக்கூடியவர். அவர் என்ன நினச்சிக்கிறாரு, என்ன கேரக்டர் அதை நான் நடிக்கிறேன்னு சொன்னது சிறைச்சாலையில். அந்த படம் முடிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ள அவ்வளோ ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. மணிரத்னம் ஒரு கதை ரெடி பண்ணுறாரு, அதுதான் இருவர். அந்த நேரம் வந்து கலைஞர் கருணாநிதிக்கு கோவப்பட்டாருன்ற கூட ஒரு விஷயம் கூட இருந்தது. வந்து வழக்கமாக பிரகாஷ் ராஜ் கொண்டு வரும்பொழுது கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் தான் வேணாம், அவருக்கும் வந்து மோகன்லாலுக்கு வந்து விஜயை ரொம்ப பிடிக்கும். ஓகே விஜய் கூட்டணுங்க. இங்கே இருக்கிற செல்வாக்கு என்னான்னு விஜய்க்கு அவருடைய செல்வாக்கு நல்லாவே தெரியும். திருஷ்யம் படம் நடந்துகிட்டு இருந்தது. ஓகே நடந்ததுதான் ஒரு அதில் ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலைலாம் பார்த்துருந்துக்கிறாரு. அப்புறம் யூனிட்டே வந்து யார் அது ஒரு ஏடியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்புறமா தான் கமல் சார் சொல்லியிருக்காரு வந்து மோகன்லாலுடைய சன்னுங்க வந்து ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா மர்சகர் செய்யாறு பால் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் இன்னைக்கு மலையாள திரையுலகில் ஒரு 2-3 பேர் டக்குன்னு யார் ஹீரோன்னு கேட்டும்போது நம்ம மோகன்லால் மம்முட்டி அப்படின்னு சொல்லுவோம். மம்முட்டி எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோகன்லால் இன்னொரு பயங்கரமான சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அவர் வந்த காலத்துலேருந்து பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வசூலாகட்டும் நடிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு இடத்துல தான் இருக்கார் மோகன்லால். அவரை பற்றி சொல்லுங்கள் சார். உண்மையாக வந்து இன்னைக்கு லாலட்டான் செல்லமா ஏட்டன் மம்முக்கா அவர் எப்படியோ அது மாதிரி லாலேட்டன் பத்தனத்திட்டா அவருடைய ஊர். அங்கேருந்து தான் ஒரு சாதாரண சினிமா பின்புலம் இல்லாமல் வந்தவங்க தான். மலையாளத்தில் எல்லாருமே அப்படி தான் வந்து பெருமாள் இப்போ தான் அவங்க வந்து அந்த வாரிசு ஆமாம் நடிக்க வந்திருக்காங்க. அப்போ அது கிடையாது. அப்போ 1978 ஒரு வாய்ப்பு ஒரு படம் கிடச்சிருக்குது, திறனொட்டு அப்படின்னு ஒரு படம். அந்த படம் நடித்து முடிச்சுட்டு அதில் தான் லீட் ரோல் இவர் தான் முதன்மை கதாபாத்திரம். ரொம்ப ஆவலோடு அந்த படம் வரும், நமக்கு வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு பேர் கிடைக்கும், நம்ம ஒரு ஸ்டார் ஆகலாம்னு நினச்சிட்ருக்காரு. அது போய் சென்சாரில் போய் அந்த படம் சிக்குது. சிக்கி 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 அது சென்சாரில் சில கட்டு சில மியூட்டு இதெல்லாம் கொடுக்கணுன்றாங்க. அது இயக்குனர் தரப்பில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்படியா இழுபறியாகி அது வழக்கு தொடர்ந்து அந்த படம் அப்படியே தூக்கி கடப்பில் போட வச்சு ஒரு கட்டத்தில் மறந்தே போகிறாங்க அந்த படத்தை. மோகன்லால் மறந்தும் வெக்ஸாகி போகிறாரு. அதற்கு பிறகு வந்து அவருக்கு வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா துணை கதாபாத்திரம் அது மாதிரி நெகட்டிவ் ரோல் இப்படியாக தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டே வராரு. இந்த திறனோட்டு முதல் படம் வந்து 25 வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகுது. ஒரு இதையே ஒரு படத்தோடைய ஸ்டோரியாகவே போடலாம் வந்து. இது பல பேருக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதற்கிடையில் வந்து இந்த துணை கதாபாத்திரம் நெகட்டிவ் ரோல்லாம் நடித்து ஹீரோவாக வந்து மலையாளத்தில் வந்து வந்துடுறாரு. அவர் தனக்கான ஒரு இடத்த இப்போ நம்ம எப்படி ரஜினி கமல் அப்படியோ அந்த மாதிரி மம்முட்டி மோகன்லால் அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. போட்டின்னு இல்லாமல் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக கூட. இவர் ஒரு வேற ஒரு ஜானரில் நடித்தா மோகன்லால் வேற ஒரு ஃபேஷனில் வந்து நடிக்க ஆரம்பிச்சு இப்படி ரெண்டு பேருக்குமானது. குறிப்பாக இந்த 80கள் மிடலில் வந்து மோகன்லால் கூட நடிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு கதாநாயகர் அப்படி ஒரு நடிகராக வந்துடுறார். அதுக்கான காரணம் என்னென்னா ரொம்ப சட்டில்டாக நடிக்கிறார் அவர். ரொம்ப ஓவர ஆட்டிடியூட்லாம் காட்டவே மாட்டார். போகிற போக்குலேயே வந்து நீங்கள் இப்போ கூட அந்த அதை வந்து அப்படியே தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வர்றார். ஒரு வேட்டி அப்படி கட்டிக்கிட்டு சாதாரணமாக ஒரு வசனம் பேசுகிற இதுவாக இருக்கட்டும் அது. அதில் அவரை மிஞ்ச முடியல. தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வருது. மலையாளம் தாண்டி பிறமொழி படங்களில் ஆர்வம் காட்டாதவராக இருக்கார் அவர் வந்து. நமக்கு வந்து மலையாளம் ஓகே, மற்ற மொழி படங்கள் வேணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மம்முட்டி மாதிரி நீங்கள் பரவலாக ஒரு படங்கள் பண்ணலை வந்து. இப்படி ஆகுது. ஒரு செலக்டடாக தான் பண்ணி செலக்டடாக தான் பண்ணார். இந்த சமயத்தில் தான் பிரியதர்ஷன் வந்து சிறைச்சாலை படம் அந்த படத்தில் வந்து தமிழில் வந்து பிரபு கேரக்டர் முடிஞ்சாச்சு. அதாவது வந்து இதுக்கு வந்து மோகன்லால் தான் சரியாக இருப்பார் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சுதந்திர காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு குற்றங்கள் அல்லது வந்து சுதந்திரத்திற்கு குரல் கொடுக்கப்பட்டவர்கள்லாம் அந்தமான் சிறைச்சாலையில் கொண்டு போய் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவத்தை பின்னணியாக வச்சு அதில் ரெண்டு பேர் மாட்டினவங்க ரெண்டு பேர் என்ன ஆகிறாங்க
அப்படின்றது தான் அந்த கதையோட நாட்டு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. மிகப்பெரிய இட்டு இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு படம். ஏன்னா பிரியதர்ஷன் வந்து பொதுவாக ஒரு காமெடி ஜானரில் படம் எடுக்கிறவர். இன்றைக்கும் பாலிவுட்டில் அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அது என்ன சொல்கிறாங்க வந்து ஒரு இது வந்து இந்த ட்ராமா ஒரு காமெடி ட்ராமா எடுக்கக்கூடியதில் அவரை தவிர வேறு யாருமே எடுக்க முடியாது, யாருமே அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படைப்பா அப்படின்னு முதல்ல வந்து மோகன்லாலே தயங்குறாரு இல்லை எனக்கு அப்படின்னு. ஆனால் இவர் சொன்ன டைரக்டர் சொன்ன உடனே ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கதையை ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு தான் வந்து முதல் முறையாக தென்னிந்தியாவில் ஸ்டோரி போர்டு வரைஞ்ச படம் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு தான் வந்து முழுக்க ஸ்டோரி ஃபர்ஸ்ட் டைம் அது பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி போர்டு படம் பார்க்கும்போதே தெரியும். ஆமாம், உங்களுக்கு தெரியும் வந்து ஒவ்வொரு இடமும் அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரியலாகவே போய் அந்தமானில் எடுத்த படம். வந்து செட்டு கிட்டு போடாமல் அந்தமானிலே போய் எடுத்தபோது தான் பிரபு அங்கே வந்த பிறகு பிரபுவுக்கும் பிரபு என்ன நினச்சிருந்துருக்கிறாரு, மோகன்லால் கொஞ்சம் ஆக்டிடியூடான ஆள் பழகுது, இவர் டவுன் டு எர்த் பழகக்கூடியவர், அவர் என்ன நினச்சிக்கிறாரு இவர் நடிகர்த்தில் பையன் தமிழில் வந்து சிங்க மாதிரி இருந்த ஒருவருடைய பையன், இவர் எப்படி இருப்பார் காட்டுவார் காட்டுவார்னு. ஆனால் வந்து செட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அந்த சில காட்சிகள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே காரணமாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்டு முழுக்க படித்து முடிச்சுட்ட மோகன்லால் வந்து இவருக்கு பிரபுவுக்கு வந்து நிறைய போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து அவர் என்ன இருந்தாலும் வந்து ஒரு நடிகர் தலக துணை மகன், அவர் வந்து நல்ல நடிகரும் கூட, கொஞ்சம் அவருடைய காட்சிகள்லாம் என்ன இது பண்ணிட்டு கூட கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு அதை ஒத்துக்கிட்டு அதனால் அதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சி ஆகி போய் என்ன கேரக்டரோ அதை நான் நடிக்கிறேன்னு சொன்னது சிறைச்சாலையில். அந்த படம் முடிஞ்சு வெளியே வரதுக்குள்ள அவ்வளோ ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்டாக மாறிட்டாங்க. இதுதான் காரணம் வந்து அந்த படம் வந்து அந்த படம் வந்து தமிழில் பேச வச்சப்போ அப்போ மோகன்லால் யாருன்னு தெரியும். அப்போல்லாம் இப்போ மாதிரி நமக்கு உள்ளங்கையில் வந்து உலகம் வந்துடுச்சு, நீங்கள் மலையாள படம் கன்னட படம் உலக படங்களே நம்ம பார்க்குற அளவுக்கு வசதி வந்துடுச்சு. அந்த காலகட்டங்கள் நாங்களாம் வந்து பிடிச்சிருந்த காலகட்டத்தில் யார் யார் அந்த நடிகர் இந்த நடிகர்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆள், குண்டாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் ஒரு வசீகரமான நடிப்பு. அப்புறமா தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் பத்திரிகையில் விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பித்து மோகன்லால் அப்படின்னு மோகன்லால் சம்மந்தமாக தேட ஆரம்பித்தாங்க. அவ திறமையான நடிகர்னு தொடர்ந்து தமிழில் அவருக்கு வாய்ப்பு வந்தோம். மலையாளத்தில் பல படங்கள் கம்மிட் ஆனது அவர் தமிழில் நல்ல கதை வந்தால் பண்ணுற இல்லைனா வேணாங்கன்ற அளவுக்கு ஒதுங்கிட்டார். அவர் ஒதுங்கின பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி மோகன்லால் அந்த லாலேட்டான் அப்படின்ற விஷயம் வந்து என்னென்னா பொதுவாக மலையாளத்தில் வந்து நம்ம ஊர் மாதிரி நம்ம நடித்தோம்னா நம்ம ஊரும் கிடையாது, நீங்கள் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு எல்லாத்தையும் வந்து எங்கே இப்போ வந்து நடிக்க வராங்கன்னா அவங்க வந்து சென்னையோ ஹைதராபாட்டோ பெங்களூரோ இது தான் வந்து குடியிருப்பாக இருப்பாங்க. மலையாளத்தில் அப்படி கிடையாது, நடிக்க அந்த ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க, நடிப்பாங்க, திரும்ப அந்த ஊருக்கே போயிடுவாங்க, சொந்த ஊரில் தான் இருப்பாங்க. அதனால தான் அதனால தான் பேருக்கு அவங்க பேருக்கு முன்னாடியே ஊர் பேர் இருக்கும், நெடுமுடி வேணும் அப்படியே போட்டோம்மா. இவர் பேர் ஆக்சுவலாக பத்தனத்திட்டா மோகன்லால், பத்தனத்திட்டா தான் இவருடைய ஊர். இது எதுக்கு சொல்ல வரேன்னா பத்தனத்திட்டா நம்ம ஊரில் சபரிமலைக்கெல்லாம் போகிறாங்க பாருங்கள், பத்தனத்திட்டா டிஸ்ட்ரிக்டு டச் பண்ணிட்டு தான் போகணும். அப்போ வந்து இதுதான் மோகன்லால் ஊருன்னு சொல்லிட்டு போவாங்களா, நானே கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அவருடைய வீட்டை கூட சில பேர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. வந்து அந்த அளவுக்கு வந்து பிரபலமான ஒரு நடிகராக மாறினதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய இந்த நடிப்பு தான். நடிப்பு தான் இருந்தாலும் ஒரு மலையாள ஆக்டராக இருந்தால் கூட தமிழ் ஆடியன்ஸ் எப்படி சார் இவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி மோகன்லாலை பார்க்கும்போது அவர் பேசுகிற உச்சரிப்பாக இருக்கட்டும், தமிழில் பேசுகிற வசனமாக இருக்கட்டும், எதையும் பார்க்கும்போது நம்ம ஒரு மலையாள ஆக்டர்ன்ற ஃபீலே இல்லை, இவர் தமிழ் ஆக்டர் தான் போல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குறாரு. ஸோ அந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? இல்லை அதுதான் வந்து தொடர்ச்சியாக அந்த படத்துக்கு சிறைச்சாலைக்கு பிறகு அவர் படங்கள் பண்ணலை அப்படின்னும்பொழுது மணிரத்னம் ஒரு கதை ரெடி பண்ணுறாரு. அதுதான் இருவர் நமக்கு நல்லாவே தெரியும். முதல்ல தெரியலனாலும் வந்து அவர் நேரடியாக அந்த படத்தில் சொல்லினாலும் மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதியோடைய ஒரு கதை இது வச்சு தான் ஒரு கேரக்டரை வச்சு தான் அந்த கதை பண்ணியிருந்தார். அது அரசியல் சலசலப்பு கூட ஏற்படுத்திடுச்சு. அந்த நேரம் வந்து கலைஞர் கருணாநிதி கூட கோவப்பட்டாருன்ற கூட ஒரு விஷயம் கூட இருந்தது. வந்து பிரகாஷ்ராஜ் ஓகே ஆகிட்டார். எம்ஜிஆர் மாதிரி என்ன கேரக்டர் ஒருத்தர் வேணும் அப்படின்ட்டு அவர் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து மோகன்லால் அதுக்கு சரியாக இருப்பார்னு சொன்னது சுகாசினி. சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி அவர் போய் சொன்னோடனே மணிரத்னம் பெரிய இயக்குனர் அது மேலே தயங்கியிருக்கார். வந்து என்ன எதுன்னு இது வந்து எம்ஜிஆர் ஒரு லைன் மட்டும் சொல்லியிருக்காரு, சரி நான் மறுபடியும் வரேன் நடிக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு தெரியாது எம்ஜிஆர் நடிக்க போகிறோன்னு. ஆனால் அந்த கெட்டப்பு அந்த இது படம் ஷூட்டிங் போக 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 இவர் இதுவாக இருக்குது, சார் கொஞ்சம் முழு ஸ்கிரிப்டெல்லாம் சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னா சொல்லியிருக்கார். இவர் என்ன இவர் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரியான இது வருது உள்ள அப்படின்னா, இல்லை சார் அதனுடைய தொடர்பு தான் இருக்கும், ஆனால் எந்த அரசியலும் பேசலை இது அப்படின்போது, இல்லை இது அரசியல் பேசுகிற படம் தான், அவருக்கு எதிராக ஏதாவது நான் ப்ளே பண்ணுற மாதிரியான காட்சிகள் வச்சுட்டு போகிறீங்க வேணாம் ஏதாவது இருந்துட போதுன்னா, இல்லை 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 சார் முழுக்க முழுக்க இது தான் வந்து
உங்களுக்கு எதுவும் நெகட்டிவாக மாறாதுன்னா, ஏன்னா எம்ஜிஆருக்கு உள்ள செல்வாக்கு என்ன, அவருக்குள்ள மரியாதை என்னென்னு அவருக்கு தெரியும். வந்து நாம் ஏதாவது பண்ண போய் தமிழ் ஆடியன்ஸுக்கு அது எதிராக மாறி நமக்கு வந்து இங்கே அடுத்த இதுக்குள்ளே தமிழ் எல்லைக்குள்ளே வந்து காலடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடப்போகுதுன்னு பயந்துருக்காரு. முழுசாக சொன்ன பிறகு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த படம் வந்த பிறகு ஒரு அரசியலில் ஒரு பெரும் சலசலப்பு ஏற்படுத்து, அதை தாண்டி மறுபடியும் சிறைச்சாலைக்கு பிறகு மோகன்லாலுக்கு ஒரு பெரிய நம்ம ஒரு பக்கம் பிரகாஷ்ராஜி அதகலம் பண்ணிக்கிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் மோகன்லால் சைலண்ட்டாக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பார். ரெண்டுதும் அவர் பார்த்திங்கன்னா தமிழ் வசனமாக பேசி நொறுக்கிக்கிட்டு இருப்பார், அவர் பேசிக் வந்து கன்னடம், ஆனால் அந்த வசனங்கள் பூரா இது பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் வந்து மலையாளமாக இருந்தாலும் அந்த மலையாளத்துடன் கூடிய ஒரு தமிழை வந்து அழகாக பேசி இவர் கலக்கிட்டு இருப்பார். அந்த படம் வெற்றிக்கு வந்து இல்லை, அது வந்து அந்த படம் பேசப்பட்டதற்கு மோகன்லாலும் ஒரு முக்கிய காரணம். ஆனால் அப்புறமா ரொம்ப வருஷமாக வந்து தமிழில் அவர் காணோம் சார், ரொம்ப வருஷமாக அவனும் பார்த்தோம். அடுத்தடுத்த படங்கள் நடிப்பார்னு பார்க்கும்போது ஒரு சில கேரக்டர் மட்டும் வந்துட்டு போயிடுவார். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு போஸ்டர்லேயே வந்துட்டு விஜய்க்கு சரிசமமாக நிற்கிற மாதிரி வந்த படம் வந்து ஜில்லா. ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்கன்னா விஜய்க்கு வந்து கேரளாவில் அதிகமாக ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஸோ இன்னும் அவர் வந்து அந்த கேரளாவில் வந்து தன்னோட ஃபேன் பேஸை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மோகன்லால் வச்சிருக்காரு. அதோட பெரிய கேரக்டர்லாம் இருக்காது அப்படின்னா சொன்னாங்க. பட் படம் பார்க்கும்போது விஜயை விட மாசாக வந்து மோகன்லால் தான் இருந்தார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொன்னது உண்மைதான், வந்து கேரளாவில் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் இன்றைக்கும் இருக்குது. வந்து அந்த மாசம் இன்னும் கொண்டு வரணும், அதிகப்படுத்தணும். ஆக்சுவலாக ஜில்லா கதை பண்ணிவிட்டு அதை மோகன்லாலுக்கு பதில் வேறு யாரோ தமிழ் நடிகரை வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு வழக்கமாக பிரகாஷ் ராஜ் கொண்டு வரும்பொழுது கொண்டு வரலான்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் தான் வேணாம், மோகன்லால் சார் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு இவர் சொன்னது தான் டைரக்டருக்கு ரொம்ப இது ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் சௌத்ரி சாரும் வந்து ஓகே நான் பேசுகிறேன்னு சொன்னோன்னே அவருக்கும் வந்து மோகன்லாலுக்கு வந்து விஜயை ரொம்ப பிடிக்கும், ஓகே விஜய் கூட்டணுங்க. இங்கே இருக்கிற செல்வாக்கு என்னான்னு விஜய்க்கு செல்வாக்கு நல்லாவே தெரியும். தமிழ் நடிகருக்கு இப்படி கொண்டாடுறாங்கன்னு பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல வந்து ரெண்டு அந்த படம் பூஜையே பார்த்தீங்கன்னா நார்த் போக் ரோடு ஜீவாவுடைய அலுவலகத்தில் தான் நடந்தது. நடிகர் ஜீவா தான், அதான் அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர். ஒரு சாதாரணமாக சாமினார் பந்தல் போட்டு அப்படி இதை வச்சு மோகன்லால் வரல. பொதுவாக இந்த படத்தினுடைய பூஜைக்கு வந்து சாதாரணமாக நடந்துருக்கு, இது விஜய் வரமாட்டார் அப்படின்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. நாங்களாம் போயிருந்தோம், சௌத்ரி சார் கூட சொல்லியிருந்தார் விஜய் சார் வருவாரான்னு தெரில, இன்வைட் பண்ணியிருக்கிறோன்னு. எதுக்கு வரமாட்டார் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வைக்கணும், ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்போ தான் வருவார் அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா விஜயோட என்ட்ரி நடந்துடுச்சு. வந்துட்டார் வந்துட்டு இன்றைக்கும் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் கூட இருக்குது. வந்து வந்துட்டு சௌத்ரியே பரபரப்பாகிட்டார். வந்து அதற்கு இன்னொரு காரணம் என்னென்னா வந்து தன்னுடைய சினிமா வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து வந்து ஆர்பி சௌத்ரி அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் வந்து விஜய் மறக்கலை. ஏன்னா நடிக்க தெரியாது அப்படின்னு இவரை வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த பொழுது வந்து பூவே உனக்காகன்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல அதை தொடர்ந்து வந்து துல்லாத மண்ணும் துள்ளும், லவ் டுடே, இப்போ வந்து சூப்பர் குட்டோட 100வது படம் அவர் தான் நடித்து கொடுக்க போகிறார். அந்த ஒரு நன்றி தான் அவருக்கு. அதை தாண்டி வந்து சௌத்ரி மேலே வருவது அப்போ நாங்களாம் கேட்டிருந்தோம் மோகன்லால் வராரான்னு, இல்லை அவர் ஷூட்டிங்கில் இருக்காரா வரல அப்படின்ட்டு. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு விஜய் மோகன்லால் மற்றவங்க இருக்கும்பொழுது உங்களை கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். இந்த படத்தில் படப்பிடிப்பு நடக்கும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பாக்கியராஜ் தான் அம்மாவை நடிச்சிருப்பாங்க வந்து விஜய் அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அவரோட மகன் சாந்தனு தெரியும், விஜயோட மிகப்பெரிய ஃபேன், மாஸ்டரில் நடித்ததெல்லாம் தெரியும். அதை தாண்டி அவங்க தான் வந்து ஒவ்வொரு நாள் வந்து மோகன்லால் கிட்டே சொன்னது இவர் எப்படி இதுவாக இருந்தார், ஆரம்பத்தில் எப்படி வந்தார் அப்படின்ட்டு. மோகன்லால் அதுக்கு பிறகு வந்து ஒரு மலையாளத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் விஜயை பற்றி பேசியிருந்தப்போ. நான் விஜய்கிட்ட பார்த்த ஒரு பெரிய இது என்னென்னா ஒரு ஷார்ட்டுக்கு முன்னே அவராக போய் ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துடுறாரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கார். அதுக்கப்புறம் ஷார்ட் ரெடி அப்படின்னு சொல்லும்போது கேமரா முன்னாடி வந்தவொடனே டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுறாரு, டக்குன்னு அப்படி மாறி மாறிடுறாரு. இது எனக்கு ரொம்ப பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இது ஒரு சில பேருக்கு தான் வரும், அது எனக்கே இது பழக்கமாகிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணம் கூட அவர் சொல்லியிருந்தார், ஒரு ஒரு காயன் அப்படி சுண்டி இப்படி போட்டு இப்படி ஒரு பண்ணணும்ட்டு ஒரு கமல் வந்து ஒரு மலையாள படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கிறதுக்கு இவர் கூட காம்பினேஷனில் நடிக்கும்பொழுது செட்டில் உட்காந்துருக்கும் போது அவர் சும்மா வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கார் கமல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அவர் ஒரு காயனை வச்சு இப்படி இப்படி தட்டிக்கிட்டு இருந்தவுடனே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சால் 3 நாள் கழித்து அது ஒரு காட்சிக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஓகேம்மா அப்படிலாம் பார்த்து அப்படிலாம் வந்தவங்க. ஆனால் ஒரு ஒரு நிஜத்தில் கேமராவுக்கு வெளியே ஒரு ஒரு மனிதனாகவும் கேமராவுக்கு முன்னாடி வந்தவருக்கு வேற ஒரு அந்த கேரக்டராகவும் மாறுறதை பார்த்து நான் விஜயோட இது தந்தேன். இவருக்கு வந்து ஒரு கனமான கதாபாத்திரம், ரிஸ்க்கான சில இதுவெல்லாம் அவர் தைரியமாக பண்ணலாம், ஏன் அவர் பண்ணுறதுலன்னு தெரியலன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டுலாம் சொல்லியிருந்தார். ரெண்டு பேருக்குமே அந்த நடிக்கும் போதே ஒரு பெரிய கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து நம்ம படத்தில் நமக்காக வந்து நடிக்கிறாருன்னு பொழுது அவருக்கு சில கேரவன்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஹீரோக்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கேரவனில் பெரிய கேரவன் அதில் நவீன வசதியெலாம் இருக்கும் பாருங்கள். இவருக்கும் அதே மாதிரி கேரவன் நீங்கள் கொடுத்தாவணும்லாம் சொல்லி மாற்றிருக்காரு வந்து. அதெல்லாம் ரொம்ப ஸ்டார்லேயே ரொம்ப சிம்பிளாக இருப்பாராமே சார். ஏன்னா இப்போ ஒரு ஒரு கேரளாலே பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு கோயிலுக்கு போகிறது, இன்றைக்கெலாம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது நம்ம வெளியே வர்றதே கஷ்டம். பட் இவர் ரொம்ப நார்மலாக ரொம்ப சிம்பிளாக மக்கள்கிட்ட ரொம்ப இயல்பாக பழகதான் சொல்லுவாங்க சார். இல்லை இப்போனா மாறி போயிருக்கலாம் சார். கேரள சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக அதுவும் கடந்த ஒரு 5-6 வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம தெலுங்கு தமிழ் மாதிரி ரொம்ப கமர்ஷியல் ஆகி போச்சு. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்தவனு ஓன அவங்க கத்துறது ரசிகர்களும் அப்புறம் வந்து எங்கே கடத்திறப்பு இது ஜவுளி போனாங்கன்னா அங்கே வந்து கொண்டாடுறது இப்படிலாம் இருக்குது. நான் சொல்கிறது 1997 மலையாளத்தில் கொச்சினில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. அது போயிருந்தேன் நான். போயிருந்தப்போ ஒரு சின்ன அரங்கு தான், இங்கே பிரம்மாண்டமான அரங்கு கிடையாது. 97 ஒரு டீ கடையில் சர்வசாதாரணமாக மம்முட்டியும் மோகன்லால் வந்து டீ சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ புகைச்சிட்டு அவங்க ஜாலியாக அவங்க இதை பற்றி அவங்க இருக்கிறவங்களாம் ஒன்றும் இல்லை, ஆயாலோ அவ்வளோதான் வந்து அந்த கொண்டாட்டம் அந்த இதெல்லாம் இல்லை. இப்போனா மாறி போயிருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அதே தான் வந்து அந்த எளிமை தான் வந்து மோகன்லாலுடைய பலம். நான் வந்து சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் வந்து இன்டர்வியூ பண்ணி சொல்லி ரொம்ப இதுவானது என்னென்னா அவங்க வந்து பேசி அவங்க அப்பா வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய டைரக்டர் வருது. அவங்க அதுக்கப்புறம் வந்து சென்னையில் செட்டில் ஆனாங்க. உங்களுக்கு என்ன மேடம் ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா, எனக்கு வந்து தமிழில் ரஜினி சார் கூட நடிக்கலை, மலையாளத்தில் மோகன்லால் சார் கூட நடிக்கல, எனக்கு பெரிய வருத்தம் சார் எனக்கு அப்படின்னு. அவங்களுடைய முதல் படமே வந்து கமலஹாசன் கூட நாயகன் படத்தில் தான் எனக்கு, அதுவும் மோகன்லால் வந்து நாங்களாம் வந்து அப்படி நான் படிக்கிற காலத்தில் பெரிய கிரேஸ் கொண்டவர், அவர் கூட நடிக்கணும்னு ஒரு பெரிய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன, அந்த இயல்பான ஒரு நடிப்பு தான் அது பெரிய பலம். இன்ன வரைக்கும் எப்படி சார் டஃப் கொடுக்குறாரு ஒரு மோகன்லால் அப்படின்னும் போது? இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கி நிறைய ஹீரோஸ் வந்துட்டாங்க, ஏகப்பட்ட படங்கள் எடுக்கிறாங்க, ஒரு புலிமுருகனும் படம் எடுக்கிறாரு, அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நீங்கள் கேரளாவில், எப்படி சார் இந்த தமிழ்நாட்டிலே அந்த படம் நல்லா சரியான ஹிட்? ஆமாம், உண்மையாக வந்து அது என்னென்னா அந்த கதாபாத்திரம் அந்த இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். இங்கே நம்ம நான் சொல்ல பேர் சொல்ல விரும்பலை, நம்ம இதுலேயும் உண்டு வந்து 3 படம் இட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் ஜூஸ் கேட்குறது, அப்புறம் வந்து கையமைக்கு கொடுத்துக்கு ஒருத்தன், பேண்ட்டு போடுறதுக்கு ஒருத்தன், அப்புறம் வந்து 7 மணிக்கு கால் ஷீட்னா வந்து 11 மணிக்கு வர்றது, 6 மணிக்கு பேக்கப்னா வந்து 4:30 கிளம்பி வெளியே போயிடுறது, இந்த மாதிரி ஆக்டிடியூட் நிறைய வந்து இப்போ இளம் நடிகர்கள் நான் பேர் சொல்ல வரும்போது தமிழ் சினிமாவெல்லாம் இருக்காங்க. ஓகே, இவங்கெல்லாம் வளரவே முடியாது. இவங்கெல்லாம் என்னென்னா மோகன்லால் ஆகட்டும், நம்ம இதில் தமிழில் வளர்ந்தவங்களாகட்டும், 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்னா 6:30 வித்து மேக்கப்போடு வந்து உட்காடுறவங்க. அதுதான் அந்த தொழில் பக்தி, அந்த என்ன கொடுத்தும் அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து. ரெண்டாவது வந்து நீங்கள் மலையாள படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப குறுகின பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா வெளிப்படங்களில் வெளிமாநில படங்களில் போய் பெரிய சம்பளம்லாம் வாங்கலாம், ஆனால் தன்னுடைய இண்டஸ்ட்ரியை வளர்க்கணும், பவர் இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம், தன்னுடைய இண்டஸ்ட்ரியை வளர்க்கணும், இங்கே உள்ள தொழிலாளர்கள் அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும், நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்னு வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அதில் குறிப்பாக மோகன்லால் அதுதான் அவருடைய பலமே கூட. இன்றைக்கி அவங்களோட வாரிசு நடிகர்கள் வந்து அதிகமாக நடிக்கிறாங்க, நீங்களே சொன்னீங்க. இப்போ மம்முட்டி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு துல்கர் வச்சு செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் இவருக்கு ஃபேமிலியில் என்ன இருக்குது, பையன் இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியல சார். திருஷ்யம் படம் நடந்துகிட்டு இருந்தது. ஓகே, நடந்ததுதான் ஒரு ஒரு அதில் ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலைலாம் பார்த்துருந்துக்கிறாரு. அவர் மலையாளம் கலந்து கொஞ்சம் தமிழ் பேசி தமிழ் நல்லாவே பேசியிருக்காரு, கொஞ்சம் மலையாள வாடலாம் வந்திருக்குது. மற்ற ஏடிஸ்க்கு மற்றவங்களாம் யாருன்னு தெரியாது, அவரை வந்து யாருன்னு தான் அறிமுகப்படுத்திக்கல. ஆனால் அவர் மலையாளி தெரிஞ்சு போச்சு, தமிழ் நல்லா பேசுகிறாருன்னு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூனிட்டுக்கே தெரியல, ஆனால் கமல் சாருக்கு மட்டும் அது தெரியும் யார் என்னன்ட்டு. ஒரு பிரேக்கில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு தமிழ் நாவலை வச்சு அந்த கேரக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அங்கேருந்து பார்த்தோன்னா கமல் சார் கூப்பிட்ருக்கார், தமிழ் படிக்க தெரியுமா ஒன்று, நல்லா படிப்பேன் சார் நான் அப்படின்னு. என்னன்னா ஒரு சமீப காலத்தில் வந்த சில நாவல்கள் சிறுகதை தொகுப்புலாம் சொன்னோடனே அப்படி போயிட்டு கட்டியை ஸ்டிக் பண்ணிக்கிட்டாராம். அவர் சொன்ன ஒரு பேர் வந்து பிரணவ், யாருன்னா மோகன்லாலுடைய மகன். அப்புறம் யூனிட்டே வந்து யார் அது ஒரு ஏடியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க, அப்புறமா தான் கமல் சார் சொல்லியிருக்காரு வந்து மோகன்லாலுடைய சன்னுங்க வந்து யாருக்குமே தெரியாது, யாருமே தெரியாது, சும்மா ஒரு சாதாரண ஒரு வேஸ்ட்டி கட்டிக்கிட்டு அப்படி உட்காந்துட்டு இருப்பாரு, யூனிட்டோட உட்காந்து சாப்பிடுவாரு, யூனிட் என்ன சாப்பிட்றதா சாப்பிடுவா இல்லையா. இதை தன்னுடைய அப்பா சொன்ன ஒரு விஷயம், நீ எங்கே போய் எங்கேயுமே நீ பந்தா பண்ணக்கூடாது நீ புரிய. அதுதாங்க குறிப்பாக அந்த மலையாள டெக்னீஷியன்ஸ்க்கு மலையாள நட்சத்திரங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அமைத்து அதுதான் பந்தா பண்ணாதது தான். அதுதான் பெரும்பாலும் பந்தா பண்ணுறவங்களும் இருக்காங்க, பெரும்பாலும் பந்தா பண்ணாது தான். அதுக்கப்புறம் அந்த பிரணவுக்கு தமிழ் படிக்க தெரியும் அப்படின்னு இவ்வளோ நாவல்கள்லாம் சிறுகதையெல்லாம் படிச்சிருக்காரு, மலையாளிக்கு எப்படி இவ்வளோ? ஆமாம் ஆமாம், தமிழ் பேசுவாங்க படிக்கிறது. இப்போ நம்ம தமிழர்களுக்கு வந்து மலையாளம் பேச வராது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் மலையாளிகள் ஈஸியாக தமிழ் பேசுவாங்க. தமிழ் படித்தது தான் வந்து அவருக்கு பெரிய இதுவாகி போய் கட்டி பிடிச்சிடப்பில்
படங்களும் நடிக்கிறாரு. அதை தாண்டி அவருக்கு வந்து பிரணவுக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறதுல ஒரு ஆசை இருக்குது. இப்போது மோகன்லாலுடைய நண்பர் சீனிவாசனும் இவரும் இருந்த நட்பை வச்சு ஒரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு. மோகன்லாலுடைய மகன் பிரணவும் சீனிவாசனுடைய மகனும் சேர்ந்து நடிக்கிறாங்க, அந்த படம் தயாராகிட்டு இருக்கு. சார், இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேமியோ ரோல் அப்படின்னும் போது அதிகமாக கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு மோகன்லால் அவர்கள். இப்போ தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் கூட, அதாவது இப்போ சூர்யா, இப்போ தான் விக்ரம் படத்தில் சூர்யா வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் படத்தில் இன்னொரு பெரிய ஆக்டர் நடிக்கிறது தமிழ் சினிமாவில் இன்னும் அந்த மாதிரி வரல. பட் அவங்க ரொம்ப இது இல்லாமல் ஈகோவே பார்க்காம நடிக்கிறாங்க, எப்படி சார்? அதுதான் வந்து அவங்க பலமே சார். அவங்களுக்கு தேவை வந்து கதை கண்டென்ட். அவங்களுக்கு புது ஆக்டர் இருந்தால் கூட அவங்களுக்கு நடிக்கிறாங்க, நடிச்சு கொடுக்குறாங்க. ஆமாம், நடிச்சு கொடுக்குறாங்க. அதை பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க. அவங்களுடைய இமேஜுக்கு பாதிப்பு இல்லாத, அதே சமயம் கண்டென்ட் வலுவான ஒரு விஷயமா இருந்தால் தாராளமாக நடிச்சு கொடுப்பாங்க. மோகன்லால் சில அது மாதிரியான கேமியோ ரோலுக்கு சம்பளமே வாங்கினது கிடையாது. பொதுவாக வாங்க மாட்டாங்க, சம்பளமே வாங்கினது கிடையாது. என்ன வருது, நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் மோகன்லால் புலிமுருகன் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி இதுவாச்சோ, லூசிஃபர் லூசிஃபர் எல்லா லாங்குவேஜ்லேயும் இதுவாச்சு. தெலுங்கில் ஒரு ஆள் டவுனான ஒரு ஆள் தூக்கி விட்றாங்க, தூக்கி விட்றாங்க. தெலுங்கில் ரீமேக் பண்ணி சிரஞ்சீவி நடிச்சிருந்தார், லூசிஃபர் பிருத்திவிராஜ் இயக்கியிருந்தார். அவங்களுக்குள்ள நீங்கள் சொல்கிற அந்த விஷயம்தான் வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி, சின்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளே எந்த சலசலப்பும் நமக்கு இருக்கக்கூடாது. அதே சமயம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு உதவி பண்ணிக்கூடிய ஒரு விஷயம், இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லாமல் ஆரம்பம் இப்போ தான் கேரம் வேணும் அதே வந்து சொல்லியிருந்தாப்பில் மோகன்லால் வந்து ஒரு வீடு எடுப்போம், ஒரு உதாரணத்துக்கு பத்தனத்தை தாண்டி ஒரு கிராமத்தில் ஒரு படப்பிடிப்பு நடிக்கணும்னா அங்கே போய் ஒரு வீட்டை பேசிப்பாங்க தங்குறதுக்கு. அந்த வீட்டில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா இருப்பாங்க, துணை நடிகர்லேருந்து பெரிய ஸ்டார் ஒன்றும் ரூம்லாம் கிடையாது. இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஷூட்டிங் கம்ப்ளீட் ஒரு வாரத்தில் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டே இருப்பாங்களா. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மாறி இருக்குது அப்படின்னு, இப்போவும் அந்த ஒற்றுமை இருக்குதுன்னு, அதுதான் ஒரு பலமான ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வங்காள படங்களுக்கு இணையாக மலையாள படங்கள் இந்திய சினிமாவில், அதை தாண்டி உலக சினிமாவில் பேசக்கூடிய படங்களாக இன்றைக்கும் இருக்குது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.